தங்கள் மற்றும் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளும் தூய ஆவியாரின் உறவும் நடைபெறுவதாக சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடலாம். அதிகளுக்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இணைந்திடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையால் எல்லாரும் செய்தால் கடவுள் தவறையில்தான் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் போரும் தனியான மறையாமை அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் உருகி வருந்து போதை நலமாக எடுத்தபட்ச ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையும் வளப்பக்க வீச்சிருந்து உங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சியும் உண்டாக உலகிலே பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன்.
மனிதரை புனிதப்படுத்தி தீர்வு செய்ய
ஆண்டவரே அழைப்பிற்கு இறைவாக முடிகின்றோம். ஏனெனில் நாம் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் மையமான இந்த அப்பத்தை நாம் கொடுத்துக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வதற்கும் சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வழி எல்லாம் கூட தந்தையால் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி என்றார்கள். ஆண்டவர் கருத்திருந்தரை பூஜைக்காகவும் மாற்றிக்காகவும் நன்றிக்காகவும் தங்கள் அபிழித்தில் அவர் இடத்தினர்களுக்காகவும் அவரது கைந்துகளை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அடிப்பக்க மூச்சாக இறைவான் புனித யோசிப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒரு மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை நோக்கியுள்ளோம். இவ்வாறு மன்றாடுபவர்களுக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாக இருக்க வழிபட தருமையாக இவர் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய உண்மை காணுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நினைவில் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவரை கூறியவரான தந்தையை என்று உள்ள எல்லாருடைய இறைவா இடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தர்க்க புகழை சாட்டி உண்மை ஏற்றி போற்றுவதும் நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடமையின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தவினேன். தூயம் ஆவே நிழலிட்டதால் அன்னை கருத்தறிந்து உங்களுடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை கூட இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முழுவதையும் உள்ள பணியாளர் என அவரை ஒரு குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினேன். கிறிஸ்து வழியாகவே ஒரு வாழ்வை வானவர்கள் புகழ்கின்றனர். தலைமையாக ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோம் திரும்பும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபியங்களும் ஒன்று கூடி அர்ப்பணித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை தாழ்ந்தும் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளை கடவுளா வாழ்ந்தவர் விண்ணகமும் மண்டகமும் உமது வாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஒசந்தார் ஆண்டவர்களை அவனவே இரவு விருந்தை திருப்பியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவீர்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் கருத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
பாவங்களை போக்கும்
இதோ இறைவர் கிறிஸ்துமதி, இதோவுலையும் பாவங்களை போக்குகின்றவர், சுமரையும் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள அனைவரும் பேரு பெற்றோர் ஆண்டவரே எல்லா விளையினையும் தந்தை மகன் தூய ஆவியார்